திராவிட இயக்கத்துக்கு மட்டுமல்ல தமிழினத்திற்கென்று ஒரு தனிப்பெரும் பெருமையை ஏற்படுத்தி தந்ததில் பெரியாரும் ஒருவர் என்பது யாராலும் மறுக்க முடியாது. அது மறக்கவும் முடியாத ஒரு சூழல் எல்லாருக்கும் இருக்கும், தெரியும். எச் ராஜா அவர்கள் தொடர்ந்து பல விஷயங்களில் கருத்துக்களை சொல்வதில் அது மற்றவர்களின் மனம் புண்படும் என்ற அளவில் கூட நினைக்காமல் அவர் கருத்துக்களை சொல்லி வருவது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான். அந்த ரீதியிலே தான் இதையும் சொல்லிட்டார், அட்மின்ல வந்து அதை பண்ணிட்டாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்வது வந்து அது இணையதளத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும். இன்வால்வ் ஆகிருக்க உங்களுக்கு தெரியாமல் அட்மின்ல வந்து ஒன்று நடக்குதுன்னு சொல்கிறது வந்து தவறான ஒன்று. ஏற்கனவே வந்து வைரமுத்து அவர்கள் இதில் வந்து மன்னிப்பு கேட்ட பிறகும் கூட தொடர்ந்து அதை பற்றி சர்ச்சைக்குள்ளாக்கி அதன் பிறகு வந்து அந்த அமைதியாக இருக்கின்ற சூழலில் மறுபடியும் இந்த பெரியார் அவர்களின் தந்தை பெரியார் அவர்களின் சிலையை உடைக்க முயற்சிப்பது, திரிபுராவில் வந்து லெனின் அவர்களின் சிலையை உடைக்க முயற்சிப்பது, இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மத்தியில் ஒரு சிறு ஐயம், ஒரு ஐயப்பாடு, இது ஏனோ நமது மீது தமிழினத்தை அழிப்பதற்கோ தமிழர்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்ற அளவில் மத்திய அரசு செயல்படுகிறதோ என்ற ஒரு எண்ணம் உருவாகிறது. அதை அறிந்தவர்கள் தான் மத்திய அரசு உடனடியாக கடுமையாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று முதன்முறையாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எச் ராஜா சொன்ன கருத்து தமிழ் இனத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழுக்கு என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஏற்கனவே அதற்கான கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றேன். ஏன்னா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு அதில் வந்து முக்கிய தீர்மானமாக மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஒன்று, பாரத பிரதமரை அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து சென்று அவர்களை சந்தித்து காவிரி மேலாண்மை ஆணையம் வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும். காவிரி மேனேஜ்மெண்ட் போர்ட் ஷுட் பி இமீடியட்லி எஸ்டாப்ளிஷ்னு சொல்லி சொன்னதுக்கு வந்து எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லாமல் எந்த ஒரு செய்தியும் இல்லாமல் மறுபடியும் முதலமைச்சர் அவர்களை எதிர்கட்சி தலைவர்கள் சந்தித்து பேசி அதை குறித்து விவாதித்ததுக்காக செய்திகளை நீங்கள் அனைவரும் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ வந்து இங்கே உள்ள அதிகாரிகளை அழைத்து பேசி அது அமைப்பதற்கு அது முடியுமா முடியாதா என்று ஆலோசனை கூட்டம் நடைபெற போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது எனக்கெனவோ அந்த கர்நாடகா மாநிலத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை நோக்கித்தான் இது இருக்குமோ என்ற ஐயம் மிகவும் ஒரு வலுப்படுகிறது என்று தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து இந்நேரம் வந்து ஆறு வார கெடு கொடுத்து அது உடனடியாக பாரத பிரதமர் கேட்டால் இந்த சட்ட நுணுக்கத்தை சொல்கிறார்கள். நாங்கள் சொன்னது உடனடியாக காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைப்பதற்காக சொல்லவில்லை என்ற கருத்தும் இன்று நிலவுகிறது. ஆக அதிலிருந்து வருகின்ற ஒரு சந்தேகம் என்னென்னா இது அமைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் மிகவும் வலுப்பெறுகிறது என்பதுதான் உண்மை. அதற்காக நிச்சயமாக அனைத்து கட்சிகளும் ஒன்று கூடி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கோ நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டால் தான் இந்த காவிரி இந்த மேனேஜ்மெண்ட் போர்டு வந்து உருவாக்கப்படும் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா எல்லா விஷயத்திலையும் வந்து தமிழகம் வந்து பின்தள்ளப்பட்டு ஒதுக்கப்படுகின்ற சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. முக்கியமாக தமிழ் இனம் பாதிக்கப்படும் சூழலும் உருவாகி இருக்கிறது நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சார், இப்போ அடுத்து தமிழ் மக்கள் கட்சி சார்பில் என்ன இனிஷியேட்டிவ் எடுக்க போறீங்க, இதை பற்றி ரஜினிகாந்த் கமலஹாசன் தமிழகத்துல வெற்றிடம் இருக்கு அதை நிரப்புறதுக்காக வர்றது மாதிரியான ஒரு தோற்றம், தற்போது இதையெல்லாம் மீறி நீங்களும் அந்த இடத்துக்கு போறதுக்கான வலுப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான முயற்சிகளும்? அதாவது அவர் சொன்ன கேள்விக்கு வந்து இது தொடர்பான கேள்வி கிடையாது. ஏன்னா அவர் கேட்கறது வந்து காவிரி நம்ம சமத்துவ மக்கள் கட்சி என்ன நிலைப்பாடு, என்ன செய்ய போகிறாங்க, இந்த காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைப்பதற்கு சமத்துவ மக்கள் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை கேட்குறாங்க. நீங்கள் வந்து கட்சியை வந்து இன்னும் துவங்காமல் 10-15 நாட்கள் பேசி கொண்டிருப்பவர்கள் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் சொன்ன கேள்விக்கு பதில், சமத்துவ மக்கள் கட்சி 20-ஆம் தேதி அன்னைக்கு மேட்டூர் துவங்கி டெல்டா பகுதிகளுக்கு 350 கிலோமீட்டர் பயணம் செய்து மக்களிடம் தெளிவு பெறுவதற்கு இந்த போராட்டம் நடத்துவது முடிவு செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன பண்ண போகிறான்னு அவங்க தான் கருத்து சொல்லணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பை தி அண்டர் த கான்ஸ்டியூஷன் யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம், கட்சி ஆரம்பிக்கட்டும், கொள்கைகளை சொல்லட்டும், அவங்களுடைய நிலைப்பாடு அவங்கள்ட்ட போய் கேளுங்க, என்ன கேட்காதீங்க. ஏன்னா என்கிட்ட கேட்க வேண்டியது எங்களுடைய செயல்பாடு. 21 ஆண்டுகள் நான் வந்து அரசியலில் இருக்கேன், இன்னொரு கருத்தையும் நிலை நான் வந்து சொல்ல கடப்படுறேன். நீங்கள் கேட்டனால சொல்கிறேன், இது சொல்லணுன்ற ஆசை எனக்கு கிடையாது. 1996 நான் அரசியலுக்கு வந்தவன், 21 ஆண்டுகளும் 22 ஆண்டுகள் நான் பயணிச்சிட்ருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அன்றிலிருந்து இன்று வரை மக்களை சந்தித்து கொண்டிருக்கின்றேன்.
மக்களின் பிரச்சனைகளையும் நேரடியாக பார்த்துருக்கேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன், சட்டமன்றத்தில் செயல்பட்டிருக்கேன். எங்கள் இயக்கம் துவங்கி 11 ஆண்டு எட்டி பிடித்திருக்கின்றோம். ஸோ எங்கள் இயக்கத்தின் கொள்கைகள், சமத்துவ கொள்கைகள், வீட்டுக்கு ஒரு விவசாயி உருவாக்குவோம், கல்வி அதாவது IEEE கொள்கையை பயன்படுத்தி எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், எம்பவர்மெண்ட், இது முக்கியமாக வந்து மாணவர்கள் வந்து அரசியலுக்கு வாருங்கள் வாருங்கள் அழைத்த முதல் கட்சி என்று சொன்னால் நாங்கள் தான் இருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களை பற்றி நான் சொல்ல ஆசைப்படலை. நீங்கள் சொல்கிற பெயர்கள் எல்லாம் கட்சி துவங்கட்டும், அவர்கள் கொள்கையை சொல்லட்டும், மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லைன்னு அப்புறம் பார்க்க வேண்டிய விஷயம். எங்களை பொறுத்த வரைக்கும் அனைவரும் சேர்ந்து, அனைத்து கட்சி தலைவர்களும் சேர்ந்து இந்த காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டை உருவாக்குவதற்கு வந்து இந்த இதை விட்டால் வேறு தருணம் கிடைக்காது உறுதியாக இருப்பதால் தான் 20ஆம் தேதி துவங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் தொடர்ந்து மக்களை சந்தித்து தண்ணீரின் அவசியம், தண்ணீரை சேமிக்கின்ற அவசியம், எல்லா குளம் ஏரி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி பராமரிக்கின்ற அவசியம், தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுற சூழல் உருவாக்கிட்டு இருக்கிறது நம்ம சொல்லணும், ரெண்டாவது விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் எங்கள் கொள்கைகளை எல்லாம் விளக்குவதற்காகவும் கொள்கை விளக்க கூட்டங்கள் ஒரு புறம், ஒரு புறம் நேராக வந்து மேட்டூர் டேம்லேருந்து டெல்டா பகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து திருச்சியிலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் சமத்துவ மக்கள் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை காவிரி மேலாண்மையை பற்றி. நடிகர் ரஜினிகாந்த் சரியான தலைமை இல்லை, அதனால தான் நான் இப்போ தீவிர அரசியலுக்கு வரேன்றாரு. நீங்கள் 21 ஆண்டு காலமாக அரசியலில் இருக்குன்னு சொல்கிறீங்க, எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர் இருக்காங்க, அவங்களெல்லாம் தலைமைன்னு அவர் ஏற்றுக்கலையா? அவர்களால் அவர் தான் நீங்கள் கேட்கணும். அவங்க வந்து இவ்வளோ நாள் வந்து 1996 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனே இந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டு அமெரிக்காவில் தஞ்சம் புகுந்தவர் அவர். ஏன்னா இது சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா எல்லாரும் கேட்குறாங்க, தலைவா நீங்கள் இருந்தீங்களே தலைவா அப்போ அப்படின்னு. ஆனால் சொல்லிடுறேன் இன்றைக்கி, இதுக்கு பிறகு நான் திரு ரஜினிகாந்த் பற்றி அவர்களையோ கமலஹாசன் பற்றி அவர்களையோ நான் பேச தயாராக, என்னை பொறுத்தவரை நீங்கள் வைகோ அவர்களை பற்றி கேளுங்கள், சீமான் அவர்களை பற்றி கேளுங்கள், கிருஷ்ணசாமி அவர்களை பற்றி கேளுங்கள், திருமாவளவன் அவர்களை பற்றி கேளுங்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி கேளுங்கள், ஐயா ராமதாஸ் அவர்களை பற்றி கேளுங்கள், இங்கே இருக்க அனைத்து கட்சிகள் தமிழ் அன்சாரியை பற்றி கேளுங்கள், தனியரசு அவர்களை பற்றி கேளுங்கள், இருக்கின்ற ஓஏ ஜெகன்மூர்த்தி பற்றி கேளுங்கள், இருக்கின்ற அனைத்து அரசியல் தலைவர்கள் ஜி கே வாசன் அவர்களை பற்றி கேளுங்கள், பாரத பிரதமரை பற்றி கேளுங்க, அமித்ஷா பற்றி கேளுங்க, ஒடிசாவில் இருக்கிற சீஃப் மினிஸ்டரை பற்றி கேளுங்க, பாம்பேயில் இருக்கிற சீஃப் மினிஸ்டரை பற்றி கேளுங்க. கட்சியை துவங்காதவர்களை பற்றி என்னிடம் கேள்வி கேட்டால் இனி நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. ஆமாம், துவங்கியிருக்கானா? 5 துவங்கி கொள்கைகளை சொல்லட்டும், கொள்கையை சொல்ல ஒன்றும் சொல்லலை. அதனால் அவரை பற்றி கேள்வி எனக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டர், எனக்கு தேவை கிடையாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்காக அதை சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் குறுக்க கேட்குற கேள்வி தனியாக கேட்டிருக்கேன். உங்களுக்கு வாய்ப்பு தரேன் சகோதரன், நான் உங்ககிட்ட தான் இங்கே வந்திருக்கேன் இல்லையா, நானும் பத்திரிகையாளர் தான். அவங்க கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல விட மாட்டேன்றீங்களே. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களின் பார்வையில் தலைவர்கள் இல்லைன்னு நினைக்கலாம், அவரை தலைவராக ஏற்றுக்கிறார்கள்னு அப்புறம் பார்த்துக்கலாம். திரையுலகில் வெளியில இருந்து தான் நடிகர்கள் அரசியலுக்கு வரதை எதிர்த்தாங்க. முதல் முறையா நீங்க ஒரு நடிகரா இருந்து குறிப்பிட்டு ரஜினி கமலை நான் எதுக்குவே இல்லை, நீங்க சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் இல்லை, அவங்க பேசின அவசியம் எனக்கு இல்லை. பாஸ் நீங்கள் தான் வந்திருக்காங்க, வந்து கொள்கைகளை சொல்லிட்டு மக்கள் மத்தியில் போய் பயணிக்கிட்டோம் சொல்லட்டும், அதை பற்றி அவர்கள் பேசலாம். தலைவர்களே இல்லாதுன்னு அவர் சொன்ன காரணத்துக்காக ஒரு நிமிஷம், அதை 90s வந்து அமெரிக்காவில் உட்காந்துருந்தார், அதான் நான் சொன்னேன். நான் 40 நாள் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், 40 டேஸ். அப்போ வந்து பிரச்சாரம் 24 மணி நேரம். அவர் எதிர்த்துட்டு எங்கே போயிட்டார்? மக்களை போய் சந்திச்சாரா? மக்கள்கிட்ட போய் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியான ஜெயலலிதா அவர்கள் வரக்கூடாதுன்னு போய் சொன்னாரா? மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனாரா அந்த செய்தியை? எங்கே உட்காந்துருந்தார்? அமெரிக்காவில் போய் உட்காந்துருந்தார். எங்கள் வீட்டு கண்ணாடியை உடைக்கும் போதோ, எங்கள் வீட்டில் சாணி கரைச்சி ஊற்றும் போதோ ரஜினிகாந்த் இங்கே இருந்தாரா? அதனால நான் கேட்குறேன். ஆனால் ஒரு வார்த்தைக்காக ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட முடியாது. அவர் அந்த கனவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது. அனைவரும் நினைத்திருந்த சூழலிலே இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று அந்த 1990 நினைக்கும் போது எடுத்து செல்வதற்கு சில மாணவிகள் தேவைப்பட்டார்கள். அது நான் பிரதானமாக இருந்து செயல்பட்டிருக்கேன். 40 நாட்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டு கண்ணாடியை உடைச்சிருக்காங்க. முதன் முதலாக புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் தோல்வி அடைவார்கள் சுகோணத்திடன்னு சொன்னது இந்த சரத்குமார் தான். போய் தலைவர்கிட்ட போய் கேளுங்க, யார்கிட்ட வேணால் போய் கேளுங்க. அதனால சொல்கிறேன், எம்ஜிஆர் பற்றின ஒரு அரசியல் அந்த விஷயத்தை முன் வச்சு ரஜினிகாந்த் திரும்ப அந்த விஷயத்தை முன்னெடுக்கிறார். இவ்வளோ நாள் ஆன்மீக அரசியல் பேசினவர் சமீபத்தில் எம்ஜிஆர் கொடுத்த ஆட்சியை என்னால் தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறார். அவர் மேல நம்பிக்கை இருக்கு இல்லைன்னு எனக்கு தெரியாது. அவருக்கு நம்பிக்கை இருக்குன்னு வராரு. என்னை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் அவர்களை பற்றி இன்று இல்லாத சூழலில் பேசும்போது இவ்வளோ நாள் எங்கேயுமே அவரை பற்றி அவர் பேசலை. நான் இந்த செய்தி வந்து மக்கள் பிரச்சனைக்காக பேசணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ரஜினிகாந்தை பற்றி பேசுறீங்க. எனக்கு எங்கள் ரஜினிகாந்த் வந்து நாளைக்கு என்ன வேணால் வந்து பண்ணட்டும், அரசியல் வரட்டும், வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை.
ஏன்னா திசை திருப்புற மாதிரி மக்கள் பிரச்சனை ஏராளம் இருக்குது. தண்ணீர் பிரச்சனை இருக்குது, விவசாயிகள் பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், இளைஞர்கள் வந்து ஒருத்தர் வந்து அன்றைக்கி வந்து காலேஜுக்கு எதிராக வந்து அஸ்வினி என்ற பெண்ணை வந்து கொலை பண்ணுறாரு. ஒரு பக்கம் கர்ப்பிணி பெண்ணான உஷா அவர்கள் மன அழுத்தத்தினால் போலீஸுடைய நடவடிக்கை வேறு மாதிரி இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாமல் மக்கள் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எப்போ பார்த்தாலும் ரஜினி கமல் பற்றி என்ன கேட்டு நான் அதுக்கு பதில் சொல்ல தயாராக இல்லைன்னு தான் சொன்ன வழியே அவங்க வர வேண்டாம்னு நான் சொல்லலை. இப்போ உங்கள் கேள்வி கேளுங்க ஒரு நிமிஷம். அதனால் எம்ஜிஆருடைய விழாவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஆமாம், அப்போ எம்ஜிஆரோட ஆட்சி தான் சிறந்த ஆட்சின்னு அவர் சொல்கிறார். அப்போ பெருந்தலைவர் ஒரு ஆட்சி 1956 அதன் பிறகு திராவிட முன்னேற்ற ஆட்சி 1967 வந்திருக்கு. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர்கள் ஆட்சி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர்கள் ஆட்சி இருந்திருக்கு. அப்போ புரட்சி தலைவி ஆட்சி அவர் கொடுக்க மாட்டார், பெருந்தலைவர் நடத்திய ஆட்சி கொடுக்க மாட்டார், எம்ஜிஆரோட ஆட்சி கொடுக்குறாரு. ஏன்னா எம்ஜிஆர் வந்து இவர்கிட்ட பேசியிருக்கார், அவர் சொல்கிறார். ஏன்னா இன்றைக்கி இல்லை, அவர் வந்து சொல்ல முடியாது இல்லையா. அது எம்ஜிஆர்கிட்ட பேசி இவங்க கல்யாணத்தை நடத்துகிற பற்றிலாம் பேசியிருக்காரு இல்லையா, கரெக்டு. அப்போ இவரெல்லாம் பேசுகிறவங்க வந்து அப்போ பேசுகிறான்னு சொன்னதை தொடர்ந்து பல மேடைகளில் சொல்லியிருக்கலாமே, பல விழாக்களில் அதை சொல்லியிருக்கலாமே. இப்போ சொல்ல வேண்டிய அவசியம், இன்றைக்கி வந்து தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறாங்க. தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் ஒரு புரட்சி தலைவர் இருக்கும்போது இவங்கெல்லாம் பேசலை. கலைஞர் இன்றைக்கி வந்து செயல்பட முடியாத ஒரு சூழலில் இருப்பதாக இவங்க பேசுகிறாங்க. அப்போ இவங்களாம் இருக்கும் போதும் இவங்க அரசியல் வந்திருக்கலாமே. 1996 சொன்னார்ல, அதுக்கப்புறம் சிஸ்டம் நல்லா இருந்துச்சா? அப்போ யூ அக்செப்டட் த சிஸ்டம் தட் வாஸ் ஹேப்பனிங் ஆஃப்டர் 1996. எங்கேயாச்சும் ஒரு குறையை சொல்லியிருக்கீங்களா? அதனால் கேட்குறேன். தட் இஸ் வேர் ஐ சரி அன்பு சகோதரர் வந்து கோவப்படுறாரு. நான் சொன்னது அவங்கள பற்றி எதுக்காக நான் இன்றைக்கி பேசணும்னு கேட்குறதுக்கு, அவங்க லெட் தம் கம் அவுட் டு த பாலிசிஸ், மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க செய்யலை, அதுக்கப்புறம் அவங்க வந்து வந்த பிறகு தான் தரும். அதுக்கு தான் சொன்னேன். சார், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி சார் இருக்குது? எடப்பாடி அரசு சிறப்பாக செயல்படுதுங்களா? இந்த பிரச்சனையை நீங்கள் வந்து அந்த அஸ்வினியை வந்து நேற்று வந்து மர்டர் பண்ணது திருவன்போர் திருச்சி அருகே நடந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் கேட்கலாம். சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்குன்னு நான் உடனே சொல்லிட முடியாது. சட்ட ஒழுங்கு சீர்குலையும் என்று சொல்லும்போது மிகப்பெரிய மத கலவரங்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய பிரச்சனை தமிழகத்தை சந்திக்கின்ற சூழலில் எல்லா பக்கம் அமைதியே இல்லாமல் அமைதி இன்மையாக என்ற ஒரு சூழல் உருவாயிடுச்சுன்னா சட்ட ஒழுங்கு சரியாயில்லைன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி நடந்தது வந்து மிக வேதனைக்கான ஒரு சம்பவம் வந்து அந்த ஸ்கூட்டரை துணை ஆய்வாளர் காமராஜ் அவர்கள் எட்டி உதைத்து அந்த கர்ப்பிணி பெண்ணான திருமதி உஷா அவர்கள் மறைந்திருப்பது வேதனையின் உச்சக்கட்டம். அதுக்கு வந்து அது ஒரு பக்கம், மற்றபடி காவல்துறையை சார்ந்தவர்களே தற்கொலை செய்துகின்ற ஒரு சூழலும் நடந்திருக்கிறது. அப்போ ஒரு மன அழுத்தத்தில் அவர் இருக்கிறார் என்ற அறிக்கையை நான் கொடுத்துருவேன், நீங்களாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஹைகோர்ட்டும் தான் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வேலைப்பளுவு என்ன, அவருடைய மன அழுத்தங்கள் என்ன, இதையும் வந்து மாநில அரசு வந்து உன்னிப்பாக கவனிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரீதியில் பார்க்கும்போது நேற்றிடந்ததுக்கு அந்த மீனாட்சி கல்லூரிக்கு எதிர் வெளியே நடந்த அந்த சம்பவத்தை பார்க்கும்போது அது ஒரு காதலன் காதலிக்கு நடந்ததா இல்லாட்டி ஒருதலை வட்டமான காதலா என்பது நம்மளுக்கு இன்னைக்கு தெரியாது. வி டோன்ட் நோ த டீட்டெயில்ஸ் ஆஃப் வாட் ஹஸ் ஹேப்பன் பிட்வீன் போத் ஆஃப் தம் பிஃபோர் தட். ஏன்னா அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு வந்திருக்காரு, கத்தி எடுக்கிறார், கழுத்து எடுக்கிறாரு. இவங்களுடைய மனமும் எப்படி இருக்குன்னு எனக்கு புரியல. இளைஞர்கள் எப்படி நினைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா, இந்த மாதிரி நம்ம நினைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த சம்பவம் உடனே சட்டம் ஒழுங்கு கெட்டுடுச்சுன்னு சொல்ல முடியாது. இப்போ வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கணவன் மனைவியை குறித்து கொண்டு விடுகிறான்னு சொன்னால் சட்டம் அங்கே வரதுக்காக எப்போ வருவாங்க? அந்த சம்பவம் வந்து நடக்கிறது வந்து போலீஸ் தெரியாது. தர சொல்லி போலீஸ் வாஸ் அபவுட் 90,000 ப்ளஸ் பீப்புள் தான், 7 கோடி மக்களுக்கு கிட்டத்தட்ட 100,000 காவல் அதிகாரிகள் தான் இருக்காங்க. ஸோ இங்கே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்தால்தான் 100,000 பேர் 7 கோடி மக்களை கவனிக்க முடியும். இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். எல்லாரும் வீட்லேயும் பாதுகாப்பு போட முடியாது, எல்லா திறலையும் பாதுகாப்பு போட முடியாது. அதற்காக நான் வந்து மாநில அரசு சிறப்பாக செயல்படுகிறார்கள், சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என்று உடனே சரத்குமார் வந்து சாதகமாக பேசுகிறான்னு நினைக்காதீங்க. நான் அதுக்கு பின்னாடி நடக்கிற சம்பவங்களையும் பார்க்குறேன். நான் சில விஷயங்கள் பெரிய மத கலவரம் வெடிச்சு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்து மிகப்பெரிய சொத்து இழப்பு, நம்ம வந்து அரசு சொத்துக்கு இழப்பு, ப்ரைவேட்டில் எல்லாருக்கும் தனியாருக்கு இழப்பு அப்படின்னு வரும்போது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்று தமிழகத்தில் இல்லை. அதை நான் அன்றைக்கே சொல்லியிருக்கோம் சார். இப்போ வந்து செயல் தலைவர் திராவிட முன்னேற்றத்தின் செயல் தலைவர் அவர்கள் வந்து எல்லா மாநிலங்களில் இருப்பவர்களும் லோக்சபா ராஜ்யசபா இருக்கவங்க எல்லாருமே பாராளுமன்றத்தில் இருக்கிறவங்களும் பதவி விலகணும்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கே நாங்கள் அறிக்கை கொடுத்துருந்தோம், அந்த பதவி விலகுவது என்று ஒன்று அழுத்தம் கொடுக்கணும், அப்படி தான் கொடுக்க முடியும்.
ஆர் ரிசைனிங் சொல்லணும். இப்போ டிடிபிக்கு வந்து ஒரு பிரச்சனை, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும்னு நாயுடு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர பிரதேஷ் கேட்குறாங்க. உடனே இரண்டு மந்திரிகளை ராஜினாமா செய்ய வைக்கிறாங்க. என்டிஏல இருக்கேன், நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது நிர்பந்தத்தையும் ஏதாவது வந்து அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்க வந்து இங்கே செவி சாய்ப்பாங்கன்னு கருத்து. அதனால் அதை வந்து உடனடியாக செய்தால் நிச்சயமாக அது அதுக்கான அறிகுறிகள் தெரியும்னு சொல்கிறேன். சார், இப்போ நீர்ப்பாசனத்துறை செயலாளர் என்ன சொல்கிறாருன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வாரி அமைக்கணும்னு சொல்ல வரல, இதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இது எல்லாமே அமைக்காம திசை திருப்பி எங்கெங்கயோ கொண்டு போறதுக்கான ஒரு நடைமுறை. அதான் முதலே சொன்னேன். ஸோ அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஈவன் வைகோ வெரி கிளியர்லி ஸ்டேட்டட் அபவுட் தட். நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கிளியர், த ஜட்மெண்ட் இஸ் நாட் கிளியர் நான் நீங்கள் சொன்னேன்னு வைகோ அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ அது வந்து இந்த கர்நாடக மாநிலத்தில் நடைபெறுகின்ற தேர்தலை முன்னிட்டு சொல்லப்பட்ட தீர்ப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்குன்னு தான் சொல்லணும். இந்தியாவுடைய முதுகெலும்பு ஆன்மீகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக ஆளுநர் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது ஒரு பொதுப்படையான வந்து பொது நிகழ்ச்சியில இந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதான் வந்து ரொம்ப வருந்தத்தக்க ஒன்று பாசி. அதாவது ஆன்மீகம் இது வந்து இங்கே வந்து எல்லாருமே வந்து சமத்துவம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். எதனால் சமத்துவம் சொல்கிறோம்னா, இங்கே உட்காந்துருக்க எல்லார் கையை கீறி பார்த்தா சிவப்பு நேரத்தில் ரத்தம் வந்து இருக்கும். இறைவனின் படைப்பிலே நாம் அனைவரும் ஒன்றுன்ற தத்துவத்தை தான் நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு செய்யும்போது 1947 ஆண்டில் எடுக்க வேண்டிய முடிவை வந்து நீங்கள் ஏதோ வலியுறுத்துகிற மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து இங்கே வந்து ஆன்மீகம் என்று சொல்லும்போது நீங்கள் அதில் உள்ள இஸ்லாமிய சகோதரரை சேர்த்துக்கொள்கிறீர்களா, இல்லை கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்களை சேர்த்துக்கொள்கிறீர்களா என்று எனக்கு புரியல. ஸோ இஸ் அ கண்ட்ரி கோயிங் டுவர்ட்ஸ் த செகுலரிசத்தை விட்டு, அந்த வார்த்தை வந்து கான்ஸ்டியூஷன் இருக்குது, அந்த செகுலரிசத்தை விட்டு வெளியே போயிடுவாங்களோன்ற ஐயத்தை உருவாக்குவது தான் இந்த மாதிரி செயல்கள். சார், நடிகர் ரஜினிகாந்தா இருக்கட்டும், கமலஹாசனா இருக்கட்டும், ஏன் விஷால் கூட வந்து அதிகாரத்துக்கு வர்றதை தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்றாரு. அப்படின்னா தமிழ்நாட்டை ஆளக்கூடிய நடிகர்களுக்கு தான் தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நடிகர்களுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னது ஐயா ராமதாஸ், இப்போ வந்து நடிகர்களுக்கு வந்து வர்றது வந்து அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு வந்து யாரும் இல்லை. ஏன்னா எல்லாருமே வரலாம் தான் இருக்கேன். சட் என்ன சொல்றது பசங்க, நோபடி எங்கேயுமே கான்ஸ்டியூஷன்ல யாருமே வந்து வரக்கூடாதுன்னு இல்லையே. கான்ஸ்டியூஷன் படி என்ன பொறுத்தா எல்லாரும் அரசியலுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் அரசியலுக்கு வந்தால் தான் அந்த நாடு சிறப்பாக இருக்கும். அந்த அரசியலுக்கு வந்தால் தான் இந்த நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறவன்னா. அதனால் வந்து இவங்க வரக்கூடாது, டாக்டர் வரக்கூடாது, இன்ஜினியர் வரக்கூடாது, ஆர்கிடெக்ட் வரக்கூடாது, இப்படி சொல்ல முடியாது. எல்லாரும் வந்து வென் யூ ஓன் கோன் ஓட், வாக்குரிமை பெற்ற அனைவரும் வந்து அரசியல் இருந்து தான் ஆகணும். நீங்கள் வந்து அமெரிக்காவில் வந்து 2-party சிஸ்டம் இருக்குது, டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிகன்ஸ் அதர் தேர் கனெக்டட் டு ஐதர் ஒன் ஆஃப் த பார்ட்டி. ஏதாச்சும் ஒரு பார்ட்டியில் அவங்க இருக்காங்க. காரணம் அந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் அவங்க டெமோக்ராட்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டியில் அவங்களுடைய பங்கு இருக்க வேண்டும் என்று நின்றுகிறார்கள். ஆக இங்கே நான் வந்து ஒரு படப்பிடிப்பில் கலந்து கொண்டு இருக்கும் போதும், கலை உலகத்தில் நான் வந்து இருக்கும்போது பல தடவை இந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லும்போது ரொம்ப சில பேர் சொன்னேன், என்ன இவ்வளோ ஒரு காட்டமான ஒரு தகவலை சொல்கிறீங்க. நான் என்ன சொன்னேன், ஓட்டு போடாதவங்க வீட்டில் வந்து சுவேஜ் கனெக்ஷனை கட் பண்ணுங்கள், ஓட்டு போடாதவங்க வீட்டில் அன்றைக்கு சொல்கிறேன் தொலைபேசி கனெக்ஷனை கட் பண்ணுங்கள், தண்ணீரை கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன. எதுக்காக சொன்னேன், அட்லீஸ்ட் அப்பயாச்சும் எல்லாரும் வந்து ஓட்டு போடுவாங்களான்னு சொன்னது பல ஆண்டுகளுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஓட்டிங் இருக்கிற எல்லாருமே அரசியலில் இருக்கணும், அது எந்த கட்சியிலனா இருங்க. மக்களுக்காக சேவை செய்வதற்காக அனைவரும் கட்சி துவங்குகிறார்கள். அந்த பொதுநலத்தின் எக்ஸ்டென்ஷன், பொதுநலம் செய்வது ஆல்வேஸ் எப்போ சொன்னால் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் இஸ் பாலிடிக்ஸ். அதனால் மக்களை பற்றி சிந்திப்பவர்கள் வந்து மக்களுக்காக நல்லது செய்தால் யார் வந்தாலும் வரவேற்கப்பட வேண்டியவர்கள் தான். அவங்க கொள்கைகள் கோட்பாடுகள்லாம் பிறகு போயிருக்காரு. அவர் சாமி கும்பிட்டு வரட்டும், அங்க சாமி ஏதாச்சும் கருத்து சொல்லுவாங்க வந்து சொல்லட்டும். அப்ப கேளுங்க, அவரை போய் கேளுங்களேன். நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்களேன், வைகோவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள், வைகோ இப்படி சொல்லியிருக்கிறார்களே, சரத்குமார் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்களே, சீமான் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்களே, அன்புமணி ராமதாஸ் இப்படி சொல்லி நீங்கள் போய் கேட்குறீங்களா? அப்போ கேளுங்க, கேளுங்க சகோதரா, எல்லா தலைவரும் போய் கேளுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் வந்து ஆகும், இந்த தலைவர்லாம் இருக்காங்க நடிச்சு தெரியும்ல, தெரியாதனால அவங்க தெரிய மாட்டேங்க இருக்கு. சீமான் ரெண்டு பேரும் ஒரே விமானத்தில் வந்து இறங்கணும். அப்போ வந்து அவரை நிற்க வச்சுட்டு என்ன கேள்வி கேட்கணும்னாங்க, இல்லாட்டி நீங்கள் இருக்கீங்களா சார் அவரை கேள்வி கேட்கணும்னாங்க. கேள்வி கேட்கறது பதில் சொல்வதுக்கு இருவரும் ஒன்றாக சேர்ந்து பதில் சொல்லணும்னு தவறில்லையே. காலம் உங்களை ரெண்டு பேரும் இணைந்து பணியாற்றுவாங்க, காலம் வரும்போது பார்க்கலாம். அப்புறம் தமிழ் வந்து வளர்க்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா,
அது கேட்க மாட்டேன்ட்டீங்களே, யார் சொன்னா? அதான் ரஜினி, இல்லை இல்லை சொல்லலையே, அது சொல்லிடுறேன். ஏன்னா திரும்பி அப்புறம் வருத்தப்பட்டு போவீங்க, என்னங்க ரஜினி பற்றி கருத்தே சொல்ல மாட்டேன்ட்டாரு, என்னங்க? அதாவது தமிழ் தமிழ் உணர்வை வளர்ப்பதற்கு, தமிழ் உணர்வை வளர்ப்பதற்கு ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு படத்தின் பெயர் காலா, காலா என்றால் கருப்பு, அவங்க இந்தியில் தமிழில் கிடையாது. இல்லை, ரஜினி வந்து அரசியலுக்கு வராரு அப்படிங்கிற பேசும்போது திரைத்துறையில் இருக்கிறவங்களும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களும் அவங்க என்ன சொல்லுவாங்க, வாழ்த்து தெரிவிப்பாங்க? இல்லைன்னா வந்து நான் வரும்போது வாழ்த்து தெரிவிச்சாங்களா? சரத்குமார் வந்து வரும்போது வாழ்த்து தெரிவித்தார்களா? ரஜினிக்கு சொன்னாரா, கமல் சொன்னாரா, இருந்த சொன்னாங்களா? விஜயகாந்த் வரும்போது ஒரு விஷயம், அது வாழ்த்து சொல்றதுக்காக எல்லாம் வரீங்க, வாழ்த்து சொல்றதுக்காக நீங்க வரீங்க. வரட்டும் வரட்டும், வரது பத்தி எனக்கு என்ன பாஸ், நான் வரும்போது எனக்கு வாழ்த்து சொல்லலையே. விஜயகாந்த் அவர்கள் வரும்போது வாழ்த்து சொன்னாங்களா? வாங்க வாங்க எல்லாரும் சொன்னாங்களா? பண்பாடாமா, வந்தார வாழ வைக்கிற தமிழகத்தை மாத்தணும்னு நினைக்கிறவனா? இனி தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் நினைக்கிறவன். அப்போ வாழ்த்து அவங்களுக்குலாம் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் மட்டும் வாழ்த்து சொல்லணுமா? என்ன கதை அது, சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். சகோதரா, நீங்கள் வந்து உங்கள் அண்ணனுக்கு வந்து வாழ்த்து சொல்ல மாட்டீங்க, அவங்க அண்ணன் வந்து இன்னைக்கு எனக்கு வாழ்த்து சொல்லணும் எப்படி சொல்லுவார்? நீங்கள் சொன்னீங்களா முதல்ல, நீங்கள் அந்த பண்பை வளர்த்துக்கிட்டீங்களா? சரத்குமார் ஆட்சி ஒரு கட்சி துவங்கும் போதும் சரி, அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் அவர்கள் கட்சி துவங்கும் போதும் சரி, சகோதரர் சீமான் அவர்கள் கட்சி துவங்கும் போதும் சரி, இவங்களுக்குலாம் வாழ்த்து அனுப்பி செய்து அனுப்பிச்சிங்களா எல்லாரும்? இன்றைக்கி வந்து ஜனநாயக நாடு பாஸ், எல்லா ரசிகர்களும் சந்திக்கும் போது மேடையில் அழகாக சிரித்து பேசிக்கணும், அவங்க கொள்கையை வழிநடத்தி சொல்லணும். மக்களுக்காக சிறப்பாக சேவை செய்பவர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்தால் சிறப்பாக இருக்கும், தமிழகம் நல்லா இருக்கணும், இந்தியா நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறேன். நான் ரஜினி பற்றின வேறுபட்டு பேசுகிறேன், நீங்கள் தான் திருப்பி திருப்பி இப்படி கேட்குறீங்க. நான் கோவப்படல, நீங்கள் தான் கோவப்படுறீங்க பாஸ். சரி, அது வர முடியாதவங்களை பற்றி நான் ஏன் பாஸ் பேசுகிறேன்? அதிகாரத்துக்கு வர முடியாதவங்களை பற்றி நான் பேசணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. கோவப்படுறேன் நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க? என் தொண்டை சரியில்லை பாஸ், உங்கள்கிட்ட பேசுகிறது அன்பு சகோதரர்கள், அங்கிருந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கிறேனே, உங்கள் நிலையிலிருந்து உயர்ந்து வந்து அமர்ந்திருக்கிறேனே என்ற இதெல்லாம் பேசுறதுனால என் தொண்டையே சரியில்லை. உங்களை கூப்பிட்டனால நான் பேசுகிறேன், நீங்கள் அழைச்சி தானே வந்தீங்க. என் த்ரோட்டு பார்த்தீங்களா, என் குரல் இப்படியா இருக்கும்? இன்னும் அழகாக பாடும், முன்னேறிந்தால் முன்னேறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீவாலும்னு புரட்சி தலைவரை பற்றி மேடைக்கு மேடி பாடிய சரத்குமார் அதான் சொல்கிறேன். தொண்டை போச்சு, நீங்கள் சொல்ல கண்டிப்பாக இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பாலிட்டிக்கல் என்ட்ரி தானே, ரெண்டு இரு பேரும் தலைவர் இருக்கும்போது நீங்கள் பேசலையில்ல, நீ தான் உங்களுக்கு தலைப்பு போட போறீங்க. நான் சொல்ல வந்து விவசாயிகள் பத்தியோ, தங்கத்தட்டு இருக்கும் நாளைக்கு வந்து உண்பதற்கு உணவு இல்லாதது போகும் நாடு வந்து போயிட்டு இருக்குன்னு சொன்னால் அதையே போட போறீங்க. அதனால தான் அதை அவாய்ட் பண்ணலான்னு சொல்லி மற்ற மக்கள் பிரச்சனை பத்தி பேசுவோம்னு சொல்றேன். வேற ஒன்று அவங்க கேட்டார், கோவே போட மாட்டேன் பாஸ், தொண்டை அப்படினாலும் கோவப்படுற மாதிரி தெரியும். எங்கள் வீட்டில் அப்படி தான் சொல்கிறாங்க, என்ன கோபமாக பேசுறீங்க? நான் இல்லை, என் தொண்டை வந்து அப்படி கட்டி போய் கிடக்குது, கண்டினியூஸாக வருது. ஆமாம், வேண்டான்ற பாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஆன்சர் ரஜினி அண்ட் கமல், வை ஷுட் ஐ ஆன்சர், லெட் தம் ஆன்சர் தெம்செல்ஸ். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற நான் நினச்சி சொல்ல முடியுமா? அவங்களுடைய கொள்கையை பற்றி சொன்ன பிறகு வேணால் அதுக்கு விமர்சனம் பண்ணலாம்ப்பா. சார் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு சார், நீங்கள் போகிறீங்க, நீங்கள் வந்து இமயமலைக்கு போக உங்களை கேட்குறாங்க, அவங்களை கேட்கும் போது காவிரி மேலாண் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, நோ நோ கமெண்ட்ஸ். அஸ்வினியை பற்றி நோ கமெண்ட்ஸ். சார், காவல்துறைக்கு வந்து மன உளைச்சல் அதிகமாக இருக்குது, வேலை பழுவு அதிகமாக இருக்குது, ஒரு அதிகாரி பின்னாடி 25 பேர் வேலை செய்கிறாங்க, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது, நீங்கள் என்ன சஜஷன்? அதான் சொல்லியிருக்கேன், அன்றைக்கே மன அழுத்தத்தை கண்டுபிடிப்பதற்கு கவுன்சிலிங் வைக்கணும்னு சொன்னேன், அதை தான் வந்து ஹைகோர்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அன்றைக்கு நடந்த சம்பவத்தை நடந்துவிட்ட சம்பவம் பண்ணிடக்கூடாது, மிக வேதனையான ஒன்று. ஆனால் அதற்கு பின்னாடி இவங்க ஏன் அந்த அழுத்தம், ஒருத்தவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இதே காவல்துறை சகோதரர்கள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து ஒரு அநாகரிகமான செயலை அவங்க வந்து பண்ணுறாங்க. அப்போ இது ரெண்டையும் பண்ணுறாங்கன்னா அது காரணம் இருக்கான்னு கூட கண்டுபிடிக்கணும் இல்லையா? சம்படி இஸ் டூயிங் சம்திங் ராங்னா, வை இஸ் ஈ டூயிங் சம்திங் ராங் என்று நினைக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது என்று சுட்டி காட்டியிருக்கேன். ஹைகோர்ட்லேயும் அதான் சுட்டி காட்டியிருக்காங்க. சொல்லுங்க, மக்களை போய் சந்திக்க போறாங்க, கருத்துக்கள் வரட்டும், கருத்து சொல்லணும். நீங்கள் தொடர்ந்து வந்து பத்திரிகையில் வந்து ரஜினிகாந்த் வந்து 7 பக்கமும் தொலைக்காட்சி எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து 24 மணி நேரத்தில் ரஜினி கமல் ஆக்கியபை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி, இஃப் யூ வாண்ட் இம்ப்ளான்ட் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்பிள், ஒன்லி தீஸ் டூ ஆர் த ஒன்லி லீடர்ஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு நினச்சிங்கன்னா, தேர் ஆர் அதர் லீடர்ஸ் ஹூ காட் ஆல் த கேப்பபிலிட்டிஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டிஸ் டு ரூல் த ஸ்டேட், இன்க்ளூடிங் சரத்குமார் பிகம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு.
ரொம்ப நன்றி சகோதரா.